ஏன மக்கா வணக்கம். ஐயா ஸ்டாலின் இன்னைக்கு சைக்கிள் வீடியோ போட்டிருக்காரு ஐயா. அதுல ஐயா ஏதோ பாட்டு பாடுற மாதிரி தெரியுது, விவசாயி பாட்டுன்னு நினைக்கிறேன். பாடலாம், ஒன்னும் தப்பு இல்ல. விவசாயிகள் எங்க பாடா படுத்துறாங்கல்ல, அதுக்காகவே பாடலாம். தஞ்சை டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா அறிவிச்சிருக்கோம், அத ரசாயன மண்டலமா மாத்த இந்த விளம்பர கவர்மெண்ட் முயற்சி பண்ணுதுன்னு விவசாயிகள் குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. ஐயாவுக்கு அதெல்லாம் தெரியுமா இல்லையான்னு தெரியல. விவசாய நிலத்துல பூரா சிப்காட் கட்ட போறேன்னு பஞ்சாயத்தை கூட்டிட்டு விவசாயின்னு பாட்டு பாடுறாங்க. ஏமக்கா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப போய் குறுஞ்செய்திய பாத்துட்டு வாங்க. சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்குயா. புறா எச்சங்களோட துர்நாற்றம் தாங்க முடியல. கார் ரேஸ் நடத்துறதுல காட்டின அக்கறைய கொஞ்சமாச்சும் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி மேல காட்டுங்கன்னு ஜனங்க கொந்தளிக்கிறாங்க. செப்டம்பர் 1st தங்கை அனிதாவோட நினைவு நாள். அந்த நாள்ல அன்னை உதயநிதி அது சம்பந்தமா ஒரு ட்வீட்டு கூட போடல. ஓட்டு வாங்குற வரைக்கும் கண்ணுல ஜலம் வச்சுண்ட அண்ணன் ஓட்டு வாங்கினதும் கார் ரேஸ் நடத்துறாருன்னு மாணவர்களும் இளைஞர்களும் புலம்புறாங்க. டிஎன்பிஎஸ்சி நடத்தின ஒரு நேர்முக தேர்வுல 9 பேர்ல 8 பேர் சொல்லி வச்ச மாதிரி ஒரே மார்க் வாங்கியிருக்காங்களாம். ஒருத்தர் மட்டும் அதிக மார்க் வாங்கி பாஸ் ஆயிருக்காரு. அந்த நபர் டிஎன்பிஎஸ்சியில ஏற்கனவே வேலை பார்க்குறாராம். என்ன ஒரு அதிசயம் பார்த்தீங்களா? சென்னை மாநகராட்சி அலுவலக கட்டிடங்கள் மாநகராட்சி பள்ளிகளில் கரண்ட் பில்லு கட்டாமல் இழுத்தடிச்சிட்டு இருக்காங்களாம். பல தடவை நோட்டீஸ் கொடுத்தும் கட்டலைன்னு மின்வாரிய ஊழியர்கள் புலம்புறாங்க. இப்படியே போனால் கடன் சுமை அதிகமாகாமல் என்ன செய்யும்? இதை சொல்லி ஜனங்க மேலே கரண்ட் பில்லை ஏற்றிக்கிட்டே போகிறாங்க. குறுஞ்செய்தியை பார்த்தாச்சு, வாங்க விரிவான செய்தியை பார்க்கலாம். மக்கா சென்னையில் கார் ரேஸ் நடத்தினாங்கல்ல ஐயா, அந்த இடத்துல ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி இருக்கு. அந்த ஆஸ்பத்திரி இப்ப உலக ஃபேமஸ் ஆகிடுச்சப்பா. கார் ரேஸ் நடத்தினதால ஃபேமஸ் ஆகிடுச்சுன்னு கேக்கீங்களா? அதுதான் இல்ல, நாத்தத்தால ஃபேமஸ் ஆயிருக்கு. ஆஸ்பத்திரிக்குள்ள நுழையவே முடியலையா, புறா எச்சமா கிடக்கான். கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி இப்படி இருக்கையில கார் ரேஸ் ஒரு கேடான்னு கேட்டு ஜனங்க உலக ஃபேமஸ் ஆக்கிட்டாங்க. சென்னை ஓமந்தூரார் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்குள்ள நுழையவே முடியல. நுழைஞ்ச உடனே புறா எச்சங்களோட வாடை மயக்கம் வர அளவுக்கு அடிக்குது. சரி, மூக்கை பிடிச்சிக்கிட்டு உள்ளே போயிடலாம்னு போனா உள்ள நிலைமை இன்னும் மோசம். கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணிவிடியா இருக்குன்னு சொல்ற மாதிரி படிக்கட்டு முழுக்க புறா எச்சமா இருக்கு. ஊர் பக்கம்லாம் பாண்டி விளையாட்டுன்னு ஒரு விளையாட்டு விளையாடுவோம், ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரி படிக்கட்டில் புறா எச்சங்களை தாண்டி தாண்டி தான் போக வேண்டியதாக இருக்கு. சரி, உள்ளே வந்தாச்சு நிம்மதியாக மூச்சு விடலாம்னு பார்த்தா ஆஸ்பத்திரி முழுக்க புறா எச்சத்தோட வாடை தான். 100க்கும் மேற்பட்ட புறாக்கள் இந்த ஆஸ்பத்திரியில் கூட்டம் கூட்டமாக குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கு. மேற்கூரையெல்லாம் ஓட்ட உடசலாக கிடக்கு, எப்போ விழும்னு தெரியல. இந்த கொடுமைக்கு மத்தியில் கழிவறைகளும் சுத்தமாக இல்லை. அந்த நாத்தம் வேற ஒரு பக்கம், உள்ளபடியே ஆஸ்பத்திரிக்குள்ளே தான் இருக்கோமா இல்லை வழி மாறி வேற எங்கிட்டாவது வந்துட்டோமான்னு ஒரு நிமிஷம் யோசிக்க தோணுது. இத்தனை கொடுமையும் தாங்கிட்டு வெயிட் பண்ணால் டாக்டர்கள் பற்றாக்குறையால் சரியான வைத்தியமும் கிடைக்க மாட்டேங்கி. புறா எச்சம் போட்டதுக்கு எங்கள் எஜமா என்னங்க பண்ணுவார்னு நாடக கம்பெனியில் இருக்கிற குத்தடிமைகள் கேள்வி கேட்கலாம். அதிமுக ஆட்சியில் இதே ஆஸ்பத்திரி எவ்வளவு சீராக இருந்துச்சு, விளம்பர ஆட்சியில் மட்டும் ஏன் இப்படி ஆச்சு? ஏன்னா ஏழை ஜனங்க எப்படி போனால் எனக்கு என்னன்னு இருக்கிறதால தான் இப்படி இருக்கு. இந்த ஆஸ்பத்திரியோட நிலைமையை பார்த்த ஜனங்க இந்த கவர்மெண்ட்டுக்கு கார் ரேஸ் ஒரு கேடான்னு கேட்காங்க. கேட்காம என்னையா செய்வாங்க? ஆஸ்பத்திரியில் பெயிண்ட் அடித்ததுக்கான அடையாளமே தெரியாத அளவுக்கு புறா எச்சம் போட்டு வச்சிருக்கு. இப்படி ஒரு ஆஸ்பத்திரி இருக்கிற இடத்துல இதை கவனிக்காம இந்த இடத்துலையே கார் ரேஸ் நடத்தினா ஜனங்க கேள்வி கேட்கத்தானே செய்வாங்க. ஆனா ஊனா மாரத்தான் ஓடிட்டு அட்வைஸுகளை பண்ணுற ஐயா மா சுப்பிரமணியம் இந்த ஆஸ்பத்திரியோட நிலைமையை பற்றி பதில் சொல்லுவாரா? அன்னை உதயநிதி இதை கவனிப்பாரா? வெளிநாட்டில் சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருக்கிற ஐயா ஸ்டாலின் கொஞ்சம் இந்த ஆஸ்பத்திரி பக்கம் வருவாரா? என்னமோ, உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க மக்கா, நானும் தெரிஞ்சுக்கிடுதேன். இந்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி ட்ரெண்ட் ஆகி விளம்பர கவர்மெண்ட் மக்களுக்கான கவர்மெண்ட் இல்லைன்னு
தெளிவாகிடுச்சு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு பக்கம் யார் மக்களுக்கானவர்கள்னு ஒரு பேச்சு ஒன்று பெரிய அளவில் நடந்துகிட்டு இருக்கு. அது என்னன்னு கேட்கீங்களா? செய்தியை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. செப்டம்பர் 1 தங்க அனிதாவோட நினைவு நாள். இதை யார் மறந்தாலும் நாடக கும்பலும் வாரிசு அமைச்சரும் மறந்திருக்கவே கூடாது. ஏன்னா அன்னை உதயநிதி சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருந்த காலத்தில் தங்கை அனிதாவோட மரணத்துக்கு பிறகுதான் அரசியல் பேச ஆரம்பித்து அப்படியே உள்ளே வந்துட்டார். கொதிச்சு போயெல்லாம் வரல, இதை ஒரு அரசியல் ஆயுதமாக எடுத்துட்டு அரசியல் பிரவேசம் நடந்தது அம்பிட்டு தான். தங்கை அனிதா பேரை சொல்லி போடாத நாடகம் இல்லை, கொடுக்காத வாக்குறுதி இல்லை, நீட்டை ஒழிப்போம், நீட்டை ஒழிக்க ரகசியம் தெரியும்னு சொல்லிட்டு இருந்தவங்க ஆட்சிக்கு வந்ததும் சொன்னதையெல்லாம் மறந்துட்டாங்க. சரி அதை விடுங்க, தங்கை அனிதாவையே மறந்துட்டாங்களே. அனிதாவோட நினைவு நாளில் அன்னை உதயநிதி அது சம்மந்தமாக ஒரு ட்வீட்டு கூட போடலை. அன்னைக்கு தேதியில் அன்னை கார் ரேஸ் நடத்திட்டு சந்தோஷத்தில் இருந்தார். இதிலிருந்து என்ன தெரியுது? திமுக கும்பல் நாடக கும்பல்னு தெரியுது. இவங்க பேசுகிற பேச்சு கண்ணில் வர்ற தண்ணியெல்லாம் வெறும் ஓட்டுக்காகத்தான். சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த கும்பலை அரசியல் பண்ணிட்டு நாடகம் போட்டுக்கிட்டு இருந்தப்ப போன ஆட்சியில் அரசு பள்ளியில் படிக்கிற ஏழை எளிய மாணவர்களுக்கு 7.5% மருத்துவ படிப்பில் இடஒதுக்கீடு கொடுத்தாங்க, நினைவு இருக்கா? அதனால் இப்போ வர நம்ம ஊரில் எத்தனை ஏழை எளிய மாணவர்கள் மருத்துவர்களாக மாறியிருக்காங்கன்னு செய்தி வந்திருக்கு. இன்றைக்கி அதுதான் ட்ரெண்டிங்கு. அதாவது தங்கை அனிதாவை வச்சு அரசியல் நாடகம் நடத்திட்டு அந்த பிள்ளையவே மறந்த கும்பல் மக்களுக்கானதா, இல்லை எத்தனையோ இடர்பாட்டுக்கு மத்தியில் இத்தனை மருத்துவர்கள் உருவாக இடஒதுக்கீடு கொடுத்த இயக்கம் மக்களுக்கானதான்னு ஜனங்க கேட்குறாங்க, யோசிக்கிறாங்க. மக்கா நீங்கள் சொல்லுங்கப்பா, யார் மக்களுக்கானவங்க? நாடால தெரியாத நாடக கும்பலுக்கு கொஞ்சம் கூட நாட்டை நிர்வாகம் பண்ண தெரியல. ஆனா நான் சொல்லல, ஜனங்க சொல்றாங்க. ஏன்னு கேக்கீங்களா? அது ஒண்ணுமில்ல, கவர்மெண்ட் கரண்ட் பில்ல கட்டாம இருக்காம்பா. பாவம் மின்துறை ஊழியர்கள் புலம்புறாங்க. இவங்க கவர்மெண்ட் பில்லு கட்டாம விட்டுட்டு அப்புறம் கடன் சுமை ஏறி போச்சுன்னு நமக்கு பில்ல ஏத்துறாங்க. அந்த கொடுமைய பாருங்க. தமிழ்நாடு மின்சார வாரியம் கடுமையான நிதி நெருக்கடியில் கிடக்கு. கடன் சுமை ஏறி போச்சு. 3 தடவை கரண்ட் பில்லை ஏற்றியும் எந்த பிரயோஜனமும் இல்லை. என்னையா இது, நாமளும் கஷ்டப்பட்டு கரண்ட் பில்லை கட்டுறோம், அப்பவும் கடன் சுமை குறையலைன்னா என்ன அர்த்தம்னு நாமளும் யோசித்து யோசித்து பார்த்தோம். அதுக்கான பதில் இப்போ தான் கிடச்சிருக்கு. சென்னை மாநகராட்சியில் மட்டும் பல அரசு அலுவலகங்களில் மாநகராட்சி பள்ளிகளில் கரண்ட் பில்லே கட்டாமல் இருக்காங்களாம். மாநகராட்சி அலுவலக கட்டிடங்கள்லேயே பல கட்டிடங்களுக்கு பல மாதமாக கரண்ட் பில்லு கட்டாமல் நிலுவையில் இருக்குன்னு சொல்லுதாங்க. மாநகராட்சியில் இருக்கிற 281 பள்ளிகளில் சுமாராக 30க்கும் மேற்பட்ட பள்ளிகளுக்கு பல தடவை கரண்ட் பில்லை கட்ட சொல்லி நோட்டீஸ் கொடுத்தும் இப்போ வர கட்டவே இல்லையா. மாநகராட்சியில் ஒதுக்கிற நிதி, சட்டசபையில் ஒதுக்கிற நிதியெல்லாம் எங்கே தான் போகுதுன்னு தெரியலை. சென்னையிலேயே இப்படி, மற்ற ஏரியா எப்படி இருக்குன்னு தெரியலை. இதே ஒரு சாமானியர் கரண்ட் பில்லு கட்டாமல் இருந்தால் சும்மா இருப்பாங்களா? வீட்டுக்கு வந்து ஃபியூஸை பிடுங்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் பாருங்கள், கவர்மெண்ட் நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆட்சியில் நடக்கிற நிர்வாக சீர்கேடுகளுக்கு இது ஒரு நல்ல உதாரணமப்பா. அரசாங்கம் இப்படி இருக்கிறதால தான் நிதி நெருக்கடி, கடன் சுமை, வருவாய் இழப்புன்னு மின்வாரியம் பஞ்சப்பாட்டு பாடுதாங்க. கடைசியில் என்ன ஆகுது? கரண்ட் பில்லை நம்ம தலையில் வந்து ஏற்றுறாங்க. நாடாளுமன்ற தேர்தல் மாதிரி சட்டமன்ற தேர்தல் ஈஸியா இருக்காது, கூட்டணி மாற வாய்ப்பு இருக்குன்னு ஐயா நேரு சொல்லியிருக்கார். ஐயா கூட்டணி மாற்றம்னா எந்த பக்கம்னு தெரியலையே. ஏற்கனவே முருகன் மாநாடு ஏன் நடத்தினாங்கன்னு ஒரு பஞ்சாயத்து போகுது. இன்னொரு பக்கம் இதே மாதிரி வேளாங்கண்ணி திருவிழா, ஹஜ் யாத்திரையெல்லாம் விழா எடுத்து கொண்டாடுவீங்களான்னு ஒரு கேள்வி ஒன்று வந்திருக்கு. ஏன்னா குஜராத் மாடலை பார்த்து விளம்பர மாடல் பயப்படுதோன்னு ஜனங்களுக்கு ஒரு சந்தேகம். அதுதான் இத்தனை கேள்வி கேட்காங்க. அமைச்சர் வேற கூட்டணி மாறலான்னு சொல்றாரா? சந்தேகம் வலுவாயிட்டே போகுது. சரி மக்கா, எப்படினாலும் வீதிக்கு வந்துதானே ஆகணும். வரட்டும், இன்னைக்கு நிகழ்ச்சி இத்தோட முடிஞ்சு, நாளைக்கு மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.